ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிபுரம். மிஸ்கின் இயக்கத்தில் உருவான சைகோன்ற படம் நேற்று ரிலீஸ் ஆகுச்சு. இந்த படத்தில் உதயநிதி ஸ்டாலின், அவர் கூட நித்யா மேனன், அதிதி ராவ் ஹைத்ரி, ராம் ஹாஜிசன் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இசைஞானி இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த நிலையில் இந்த படம் ஓப்பனிங் டே அன்னைக்கு சென்னையில் மட்டும் 44 லட்சம் வசூலாகியிருக்கு. இந்த படம் நிறைய வெற்றியை தரும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக, கடந்த 2009 வெளியான நாடோடிகள் படம் ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பை தந்துச்சு. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் 2018 நாடோடிகள் 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுச்சு. இந்த படத்தில் சசிகுமார் கதாநாயகனாகவும், அவர் கூட அஞ்சலி, அதுல்யா, பரணி, MS பாஸ்கர் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச நிலையில் ட்ரெய்லர் இன்னைக்கு வெளியாகியிருக்கு. அடுத்த வாரம், அதாவது ஜனவரி 31, நாடோடிகள் 2 ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு அபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. இந்த படமும் நாடோடிகள் படம் மாதிரி ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பை கொடுக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக தர்பார் கலெக்ஷன். ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் உருவாகி இருக்கிற தர்பார் படம் வெளியாகி நல்ல வசூல் வேட்டையை பெற்று வருது. இந்த நிலையில் இப்போ ரீசெண்டாக கர்நாடகாவில் தர்பார் மூவி 18 கோடி வசூல் செஞ்சுருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே கர்நாடகா தியேட்டரில் நல்ல லாபத்தை கொடுத்துட்ருக்கிற இந்த படம் இன்றைக்கும் நாளைக்கும் லீவுங்கிறதால வசூல் இன்னும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன தான் சோசியல் மீடியாவில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாலும் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்குங்கிறத நிரூபிச்சிருக்காரு நம்ம ரஜினி சார். இவரோட அடுத்து வர படங்களும் இது மாதிரி நிறைய வெற்றியை தரும்னு எதிர்பார்க்குறீங்களான்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக, மூடர்குடம் படத்தோட டைரக்டர் அக்னி சிறகுங்கள்ற படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் அருண் விஜயும், அவர் கூட அக்ஷரா ஹாசன், விஜய் ஆண்டனியும் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஃபைனல் ஷூட்டிங் ரஷ்யாவில் நடந்துட்டு வருது. அடுத்ததாக, துருவங்கள் 16 படம் மூலமாக அறிமுகமான இயக்குனர் கார்த்திக் நரேன் அருண் விஜயை கதாநாயகனாக வச்சு மாஃபியான்ற படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் அருண் விஜய்க்கு ஜூடியா பிரியா பவானி சங்கரும், வில்லனா பிரசன்னாவும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பிப்ரவரி 21 ரிலீஸ் ஆகும்னு இந்த படத்தோட டைரக்டர் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. இந்த படம் ரசிகர்களுக்கு மத்தியில் நிறைய எதிர்பார்ப்பை தரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக, டைரக்டர் ஆனந்த் பால்கி இயக்கத்தில் சந்தானம் நடிப்பில் உருவான சர்வசுந்தரம் படம் ஜனவரி 31 ரிலீஸ் ஆக போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் இந்த படத்தில் உணவை மருந்துன்ற பாட்டோட லிரிக்கல் வீடியோ இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock ரிலீஸ் ஆகுது. இந்த படம் சந்தான ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை தரும்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தமிழில் நடிகர் அஜித் நடித்த நேர்கொண்ட பார்வை படம் தெலுங்கில் ரீமேக் ஆகுது. இந்த படத்தில் நடிகர் அஜித் கேரக்டரில் பவன் கல்யாண் நடிக்கிறாரு. இந்த படத்தில் ஃபீமேல் ரோலில் நிவேதா தாமஸ், அஞ்சலி, அனன்யா நகலா இவங்களாம் நடிக்கிறாங்க. தமிழில் பெண்கள் பாதுகாப்புக்கு அதிக வெற்றியை தந்த இந்த படம் தெலுங்குலையும் தெரிக்க விடும்னு நினைக்கிறீங்களான்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் சினிமா நியூஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.